வணக்கம். சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸுக்கு வரவேற்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் 50 வயது மேற்பட்டவர்களுக்கு எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை தான் டாக்டரை கேட்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் 50 வயது மேற்பட்டவர்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைங்கிறது ஜாஸ்தி வருது. அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அதாவது வயது அதிகரிச்சுட்டு போக போக எலும்பு தேய்மானம் அப்படின்றது கொஞ்சம் கூடும். எல்லா ஜாயிண்ட்லேயுமே ஓவர் யூஸ் அது அப்படின்னு மட்டும் இல்லாமல் தேய்மானத்துக்கு உண்டான காரணங்கள் வந்து ஓவர் யூஸ் தான். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு வயதாக ஆக ஆக அந்த எலும்பு அதிகமாக பயன்படுத்த அது தேஞ்சு போகுது. ஒன்று. இரண்டாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காரணமே இல்லாமல் முட்டி தேய்கிறது. வயது ரொம்ப முதியவர்களுக்கு தான் ரொம்ப காமனாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் எலும்பு சத்து ரொம்ப குறைபாடு. 45 வயசுக்கு மேற்பட்ட விமனுக்கு அதிகமாக, அதாவது 45 to 50 இயர்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெனோபாஸ் அதாவது இந்த பீரியட்ஸ் வர்றது நின்று போனதுக்கப்புறமா அவங்களோட உடம்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் சுரப்பி வந்து குறைஞ்சி போயிடுது. அது குறைஞ்சதுனால கால்சியமோட அப்சார்ப்ஷன், அதாவது கால்சியம் வந்து உடம்பை வந்து அப்சார்ப் பண்ணுற அந்த சக்தி வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ அது குறைஞ்சதுனால எலும்பும் சத்து இழந்து போயிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த எலும்பு வீக்னஸும் கூட இருக்கும். அண்ட் வயதுக்கு அந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரொம்ப காமனாக வந்து முட்டி தேய்மானம், இந்த முதுகெலும்பு தேய்மானம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ரொம்ப நன்றி டாக்டர். சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.